வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரின் கடற்பரப்பில் சிவப்பு நிற புள்ளிகள் மிதப்பதாக புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கத்தார் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகமானது விரைந்து பதிலளித்துள்ளது. கத்தாரின் கடற்பரப்பில் சிவப்பு நிற புள்ளிகள் மிதப்பதாக வந்த புகாரினைத் தொடர்ந்து கத்தார் அமைச்சகமானது நவீன சாதனங்கள் மற்றும் உபகரணங்களுடன் கூடிய ஒரு சிறப்பு குழுவினை உருவாக்கி நீர் மாதிரிகளை சேகரிக்கவும் கண்காணிக்கவும் மற்றும் அந்த இடத்தினை ஆய்வு செய்யவும் தொடங்கியது. ஆய்வு அறிக்கையின் முடிவில் கத்தாரின் நீர்பரப்பில் காணப்பட்ட சிவப்பு நிற புள்ளிகளானது ஒரு இயற்கை நிகழ்வு என்றும் கத்தாரின் நீரில் தொழில்துறை மாசுபாடுகளாகிய கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்றும் கத்தார் அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் ஆய்வுத்துறையின் ஆய்வகங்களில் நீர் சுற்றுச்சூழல் தரக்குழு நடத்திய ஆய்வில் இந்த சிவப்பு நிற புள்ளிகள் என்பது சில வகையான பிளாங்டன் மற்றும் பாசிகளது பூக்களால் ஏற்படும் ரெட் டைடு எனப்படும் சுற்றுச்சூழல் இயற்கை நிகழ்வு என்று உறுதிப்படுத்தியுள்ளது. துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய மூலோபாய உறவுகளின் பெருமையின் வெளிப்பாடாக துருக்கிய குடியரசின் ஜனாதிபதி ரிசப் தயிப் எர்டோகன் அவர்கள் துருக்கிய தயாரிப்பான 2 டோக் கார்களை கத்தாரின் அமீர் உயரிய ஷேக் தமிம்பின் ஹமத் அல்தானி அவர்களுக்கு பரிசாக வழங்கியுள்ளார். மேலும் கார்கள் மற்றும் போக்குவரத்து துறையில் துருக்கிய தொழில்துறை திட்டங்களுக்கு கூடுதலாக துருக்கியின் மின்சார கார்களின் விவரக்குறிப்புகள் மற்றும் அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்ற உண்மையையும் அமீர் அவர்கள் தெரிந்து கொண்டுள்ளார். மேலும் துருக்கியின் ஜனாதிபதி அவர்கள் அளித்த பரிசிற்கு நன்றியை தெரிவித்த அமீர் அவர்கள் துருக்கிய தொழில்துறை திட்டங்கள் பிராந்தியத்திலும் உலகிலும் வளமான எதிர்காலத்தை நோக்கி வளர்வதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். உலகளாவிய முதலீட்டு இடம்பெயர்வு ஆலோசனை நிறுவனமான ஹென்லி மற்றும் பார்ட்னர்ஸ் 2023 ஆண்டின் 3 காலாண்டிற்கான உலகளாவிய பாஸ்போர்ட் தரவரிசையை வெளியிட்டுள்ளது. இது கத்தார் பாஸ்போர்ட் 103 விசா இல்லாத நாடுகளுக்கான அணுகலுடன் 52 இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்பதை குறிக்கின்றது. இதற்கு முன்னராக வெளியிடப்பட்ட தரவரிசையில் கத்தார் பாஸ்போர்ட் ஆனது 55 இடத்தில் இடம்பெற்றிருந்தது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உலகெங்கிலும் உள்ள 227 நாடுகளில் 192 உலகளாவிய இடங்களுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்பதால் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் ஜப்பானிய பாஸ்போர்ட்டிற்கு பதிலாக அதனை பின்தள்ளி முதலிடத்தை பெற்றுள்ளது என்பதையும் தற்போதைய பட்டியலானது சுட்டிக்காட்டுகின்றது. கூடுதலாக ஹென்லி ஓபனஸ் இண்டெக்ஸில் கத்தார் 42 இடத்தில் உள்ளது. இது முன்கூட்டிய விசா இல்லாமல் நாடுகள் தனது எல்லைகளை கடக்க அனுமதிக்கும் தேசிய நாடுகளது எண்ணிக்கையை குறிக்கின்றது. கத்தார் தற்போது 94 நாடுகளுக்கு முன்கூட்டிய விசா இல்லாத நுழைவு அனுமதியை வழங்கி வருகின்றது. கத்தார் அறக்கட்டளையின் திறன் நட்பு திட்டமானது சிறப்பு தேவைகள் மற்றும் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கான காதிர் விருதுகளை சிறந்த 20 குழந்தைகளுக்கு வழங்கியுள்ளது. இந்த திட்டமானது அவர்களின் விதிவிலக்கான திறன்களை கொண்டாடுவதுடன் கால்பந்து மற்றும் நீச்சலில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தி விளையாட்டுகள் மூலமாக அவர்களது திறமைகளை மேம்படுத்தி வெளிப்படுத்துவதற்கான தளத்தை அவர்களுக்கு வழங்கி வருகின்றது. திறன் நட்பு திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டிற்கு சமமான அணுகலை உறுதி செய்து தடைகளை உடைக்க காதர் விருது உதவி வருகின்றது. இந்த திட்டமானது பல ஆண்டுகளாக கால்பந்து நீச்சல் மூலமாக பல குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அத்துடன் அவர்களது குடும்பங்களுக்கும் வாழ்க்கையை மாற்றும் அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கி வருகின்றது. கத்தார் அறக்கட்டளையில் திறன் நட்பு திட்டத்தை பற்றி மேலும் அறிய ability.friendly@qf.org.qa என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். கத்தார் ரியாலிற்கான இன்றைய பணமாற்று விகிதமானது இந்திய ரூபாயின் மதிப்பில் 22.48 இலங்கை ரூபாயின் மதிப்பில் 88.35 உள்ளது.
இந்த பணமாற்று விகிதங்களானது எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்து மாறுபடலாம். மேலும் கத்தாரில் இன்றைய நிலவரப்படி ஒரு கிராம் தங்கத்திற்கான விலையானது 18 கேரட் 186.55 கத்தாரி ரியாலாகவும், 22 கேரட் தங்கமானது 1 கிராம் 228 கத்தாரி ரியாலாகவும், 24 கேரட் தங்கத்தின் விலையானது 1 கிராம் 242 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. அதே சமயத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலையானது 2.91 கத்தாரி ரியாலாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலையானது 2912.26 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. இந்த விலை நிலவரமானது நகைக்கடைகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.